Hi friends, two boys stationed at A and B fire bullets simultaneously at a bed which is at C. The bullets are fired from A and B at angle 53 degree and 37 degree with the vertical. Both the bullets fire the bed simultaneously. What is the value of VA? If value of VB is 60 units, given data that is 10, 37 degree is 3 by 4. Our bed இருக்கு ஒரு டவர் மேலே ஒரு பில்டிங் மேலே உங்களுக்கு வந்து ஏபி அப்படிங்கிற ரெண்டு இடத்துல வந்து ஒரு பையன் ஏலையும் ஒரு பையன் பியிலையும் இருக்கும். அது வெட்டிக்கலோட 53 டிகிரி ஆங்கிளில் வந்து ஏன் ஃபயர் பண்ணுறான். அதே மாதிரி ஒரு புல்லட்டை அதே மாதிரி பிங்கிற பொசிஷன்லேருந்து பையன் வந்து 37 டிகிரி வித் வெட்டிக்கில் வந்து டுவர்ட்ஸ் இந்த பேட் வந்து ஃபயர் பண்ணுறான். போத் புல்லட்ஸ் ஆர் ஹிட் தி பேட் மீன்ஸ் வாட் வில் பி தி வேல்யூ ஆஃப் the velocity of the bullet A which is fired from A when B that is bullet fired from B position in the fire from the bullet position on the 60 units கொடுத்திருக்காங்க. ஓகேவா, BB கொடுத்திருக்காங்க, VA கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த டயக்ராம்லேருந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த வெர்டிகல் காம்பவுண்ட்ஸ் ஆர் ஈக்குவல், இந்த காம்பவுண்டு இந்த காம்பவுண்டு ஈக்குவல். ஓகேவா, ஸோ அப்போ பா பிகாஸ் என்னென்னா உங்களுக்கு வந்து இப்படி ஒரு ஒரு ஈக்குவல் அந்த ட்ரையாங்கிள் ட்ரா பண்ணணும்னா இந்த சேஸ் இந்த சேப் இந்த சேப் ஓகே ஆகிட்டு முடிக்கலாம். இந்த வெர்டிகல் காம்பவுண்ட் இந்த வெர்டிகல் காம்பவுண்ட் ஈக்குவலாக இருக்குது அப்படிங்கும்போது இந்த ஒரு இது ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் வரும், இது ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் வரும். ஓகேவா, அப்போ இது வந்து அட்ஜஸ்ட் சைடு, ஏன்னா இது அப்போசிட் சைடு, இது ஹைபாட்னஸ், இது அட்ஜஸ்ட் சைடு இந்த ட்ரையாங்கிளுக்கு. இந்த ட்ரையாங்கிள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இது அப்போசிட் சைடு, இது அட்ஜஸ்ட் சைடு, இது வந்து ஹைபாட்னஸ். ஓகேவா, ஸோ தென் தீஸ் டூ காமன்ஸ் ஆர் ஈக்குவல் அப்படிங்கும்போது இங்கே வந்து பார்த்தோன்னா விஏ காஸ் ஆங்கிள் வந்து தீட்டா எக்ஸ் அதிகமாக இங்கே 53 டிகிரி மஸ் பி ஈக்குவல் டு விபி காஸ் 37 டிகிரி. ஏன்னா இங்கே வெர்டிகல் காம்பவுண்ட் வந்து விபி காஸ் 30ங்கிறது 37 டிகிரி, இங்கே வந்து விஏ காஸ் 53 டிகிரி. ஏன்னா இது வந்து விஏ சைன் 53 ஆயிரும், இது வந்து விபி சைன் 37 ஆயிரும். அப்போது அது வந்து இது உங்களுக்கு வந்து வெர்டிகல் காம்பவுண்டு அந்த இந்த வெர்டிகல் இந்த டயரம் போட்டது, இது வெர்டிகல் காம்பவுண்டு, இது வந்து ஒரு ஹரிசானல் காம்பவுண்ட் ஆகிரும். பிகாஸ் என்ன இந்த ஹரிசானல் டேரக்ஷன் இந்த மாதிரி பொசிஷன் வர்றதுனால டிபிராவதி பொசிஷன் வந்து என்னென்னா உங்களுக்கு வந்து சைன் டைம் வந்து இங்கே ஹரிசானல் ஆகும், வெர்டிகல் காம்பவுண்ட் வந்து கொசைன் டைம் ஆகும் மாதிரி இருக்கும். ஓகேவா, சரி இப்போ நம்ம விஏ தான் கொடுக்கணும். ஸோ விஏ ஈக்குவல் டு VB cos 37 by cos 53 degree. 53 degree வந்து இன் டர்ம்ஸ் ஆஃப் காஸ் கொசைன் வந்து இன் டர்ம்ஸ் ஆஃப் சைன் விட்டு கொண்டு வரோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து விபி காஸ் 37 டிகிரி. ஏன்னா உங்களுக்கு டேன் 37 தான் கொடுத்துருக்காங்க, அதனால் வந்து காஸ் 53 எப்படி எழுதலாம் அப்படின்னா காஸ் 90 மைனஸ் 37 எழுதலாம். ஏன்னா 53 வந்து 90 மைனஸ் 37 தானே. இப்போ காஸ் 90 மைனஸ் தீட்டாங்கிறது சைன் தீட்டா. ஸோ விபி காஸ் 37 பை சைன் 37. உங்களுக்கு காஸ் பை சைனுங்கிறது வந்து காட்டு. ஸோ விபி காட் 37 டிகிரி. ஸோ காட் 37ங்கிறது காட் தீட்டாங்கிறது ஒன் பை டேன் தீட்டாவா, ஏன்னா டேன் வேலையை தான் கொடுத்துருக்காங்க. அந்த டேட்டாவுக்கு தகுந்த மாதிரி நம்ம என்ன பண்ணுறோம், இதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம். ஸோ விபி இன்ட்டு 1/10 37 டிகிரி. சின்ஸ் 1/10 இஸ் காட்டு, அதாவது காட் ஈக்குவல் டு 1/10ங்கிறதுனால காட் 37 கூட 1/37. ஸோ நம்ம விபியோட வேல்யூ கொடுத்துருக்காங்க 60 கொடுத்துருக்காங்க. ஓகேவா, டேன் 37ங்கிறது 3/4 கொடுத்துருக்காங்க. ஸோ 3/4 தென் விஏ ஈக்குவல் டு 60/3. 3/4ங்கும் போது உங்களுக்கு வந்து 4 மேலே வந்துடுமா. ஸோ 3/16 கேன்சல் பண்ணும்போது 20. ஸோ 20 × 4 80 யூனிட்ஸ். ஓகேவா, தட் இஸ் 80 யூனிட்ஸுங்க போது 80 மீட்டர் பர் செகண்ட். ஸோ தி ஸ்பீட் ஆஃப் தி புல்லட் விச் இஸ் ஃபயர் ஃப்ரம் தி பொசிஷன் ஏ இஸ் 80 மீட்டர் பர் செகண்ட். கிவன் டேட்டா வந்து என்ன,
இங்கே ஒரு பையன் பிஏ போய் சேர்ந்து ஃபயர் பண்ணும் பொழுது 60 யூனிட்ஸில் வந்து அவன் ஃபயர் பண்ணுறான். ஓகேவா, 60 மீட்டர் பர் செகண்டில் ஸ்பீடில் அந்த புல்லட் ஃபயர் ஃப்ரம் பி பொசிஷன் வந்து 60 மீட்டர் பர் செகண்ட், ஏ பொசிஷன் வந்து 80 மீட்டர் பர் செகண்ட். ஓகேவா, ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வந்து என்னென்னா ஒரு டயர்மெட்டிக் இந்த டயரம் கொடுக்கலாம் அல்லது கொடுக்காமலாம் இருக்கலாம். ஓகேவா, நம்ம வந்து என்னென்னா உங்களுக்கு வந்து அது வந்து உங்களுக்கு வந்து ஒரு பிக்டோரியல் ரெஃப்ரெசியேஷன் போட்டால் தான் உங்களுக்கு ஈஸியாக வந்து என்னென்னா நமக்கு வந்து எந்த ஒரு எரர் இல்லாமல் இந்த கால்குலேஷன் வந்து சிம்பிளாக முடிக்கலாம். ஓகேவா, ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் நிறையா பார்க்க போகிறோம். ஸோ கண்டினியூ வாட்ச் பண்ணுங்கள், கீப் வாட்சிங், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர்.